Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பாட்டில்ஸ் யூஸ் பண்ணி கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலான டிஐவைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் செய்ய போகிற டிஐவைஸ்லேருந்து ஏதாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் அந்த பிக்சர்ஸ் வந்து என் கூட இன்ஸ்டாகிராம் இல்லைனா இமெயிலில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இந்த ப்ளூ பெயிண்ட்லேயே வந்து நான் கொஞ்சம் கிளிட்டர்ஸும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ப்ளூ கலர் கிளிட்டர்ஸ். இப்போ வந்து இந்த ஃபுல் பாட்டில் வந்து இந்த ப்ளூ பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து அக்ரைலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல் பாட்டில் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில் வந்து நம்ம ஃபுல்லு பிளெயின் ப்ளூவாக வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நான் ஸ்னோமேன் தீமில் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன் இந்த பாட்டிலில். இப்போ வந்து ப்ளூ பெயிண்ட் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கும்னு. இதில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஸ்னோமேன் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். இதுக்கு வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு யூடியூப் டியூட்டோரியல் பார்த்து தான் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி முதல்ல வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன், ஒரு சின்னதாக ஒரு ஸ்னோமேன். இப்போ வந்து இதை வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் வந்து எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுமோ அங்கே தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். மீதி இருக்கிற இடம் வந்து பிளாக் அண்ட் ரெட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து தொப்பி மாதிரி வரும், அதுக்கு மட்டும் நான் வந்து கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஸ்னோமேன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரி என்ன வேணுமோ நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ மீதி இருக்க இடமும் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடம் வந்து சுற்றி வந்து சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வைக்கலாம் அந்த ஸ்னோவோட எஃபெக்டாக. இப்போ வந்து இங்கே கீழே வந்து சின்னதாக இன்னொரு ஸ்னோ மாதிரி ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். மேலே இந்த டாப் வந்து நூல் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம், அதனால முதல்ல வந்து இங்கே க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லு. மேலே வந்து ஃபுல்லு ரோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண பாட்டில் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை மாதிரி நீங்கள் என்ன டிசைன் வீட்டில் இருக்க ரொம்ப சிம்பிளான திங்ஸ் வச்சு ஒரு பாட்டில் டிஐவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. கிறிஸ்மஸ்க்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது இது மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் இருந்திருந்தால் அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கலர்ஃபுல்லான கிறிஸ்மஸ் பால்ஸ் அது மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சைஸ் வந்து எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டிலேருந்து இந்த பாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வரும். ஸோ இந்த இடம் வந்து பெயிண்ட் பண்ணாமல் விட்டுருங்க, மீதி இருக்க எல்லா இடமும் பெயிண்ட் பண்ணோம்.
அதே மாதிரி இந்த பாட்டிலுக்கு வந்து ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்பும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் மூணு வந்து கலர்ஸ் யூஸ் பண்ண போறேன். மேலே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ரெட் கலர் யூஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் வந்து கிளிட்டர்ஸ் வந்து ரெண்டு கிளிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போறேன். ஒன்று வந்து கோல்டன் கலர், ஒன்று வந்து சில்வர் கலர். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண போறேன். அக்ரைலிக் பெயிண்ட் தான் வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டிலில் மேலே இருந்தால் இந்த இடம் வந்து ஃபுல்லு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே மட்டும் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு, அடுத்து வந்து நம்ம மூடி பெயிண்ட் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ இந்த பெயிண்ட் மேலே வந்து கிளிட்டர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கோல்டன் கலர் அண்ட் சில்வர் கலர் கிளிட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கோல்டன் அண்ட் சில்வர் கலர் ஆட் பண்ணியாச்சு, இதை நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிறது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்னோ எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்காக தான் நான் வந்து கீழே வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வேணால் வந்து உள்ளே வைக்கலாம். ஸோ நான் வந்து இதை வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற வேறு என்னென்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் லைட் வந்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம். உள்ளே வச்சுட்டு இதை கவர் பண்ணிவிடுங்க. லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து ஸ்டார் வந்து ட்ரா பண்ண போகிறோம் மார்க்கர் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி பாட்டிலில் வந்து எந்த இடம்லாம் வேணுமோ நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ ஸ்டார்க்கு பதில் நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வேணால் கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் எவ்வளோ மேக்ஸிமம் வரைய முடியுமோ மார்க்கர் யூஸ் பண்ணி, பெர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி வந்து ஸ்டார் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த வரைஞ்ச இடத்த தவிர மீதி இடம் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் பெயிண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ப்ளூ கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த டார்க் ப்ளூக்கிலே வந்து நான் இந்த கிளிட்டர்ஸும் வந்து இதிலே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த பெயிண்ட்டோட. இப்போ வந்து இந்த ஸ்டார் இருக்கிற இடத்த தவிர மீதி இடம் வந்து பெயிண்ட் பண்ணணும். பாட்டில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேப் விட்ட இடம்லாம் வந்து எல்லோ கலர் அக்ரைலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்டாரை வந்து ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோக்கு பதில் வந்து ஒயிட் கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஃபுல் பாட்டில் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு, இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி என்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து இந்த பாட்டிலில் இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளே வந்து நான் வந்து டேப் போட்டு ஒட்டிட போகிறேன். ஏன்னா உள்ளே வச்சு ஸ்டிக் பண்ணிட்டால் வெளியே வந்து எதுவும் தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து இதை மாதிரி டெக்கரேட்டிவ் பேண்ட்ஸ் வந்து கிடைக்குது. இதில் வந்து நிறைய கலர்ஸ் கிடைக்கும். நான் வந்து சில்வர் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாட்டிலோட டாப் லெட் வந்து என்ன சைஸுன்னு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெண்டு சைடும் வந்து க்ளூ போட்டு இதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்ப
இப்போ நம்ம பாட்டில் வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து என்ன வேணால் டெக்கரேட்டிவ் திங்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இது நல்லா பிரைட் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ், நைட் டைமில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நைட் டைமில் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன்.